ஜாலினியோட பையன் ஆத்விக் அவர்கள் அவங்களோட அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ரீசெண்டாக அவங்க வீட்டுக்கு வந்து அவரோட நோட்டு புத்தகங்களை பார்த்து தெரிஞ்சிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் அவங்க பையன்கிட்ட ரொம்பவே எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஷாலினி மேமுக்கு சமீபத்தில் உடல் நலம் முடியாமல் போயிருந்ததுனால அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க சமீபத்தில் தான் அவங்க வீடு திரும்பியிருக்காங்க வீடு திரும்பின உடனேயே அ மதரா அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்களோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்காங்க அதாவது வீடு எல்லாம் க்ளீனாக இருக்கா தான் பையன்க கரெக்டாக ஸ்கூல் போயிருக்காங்களா அண்ட் அவங்க ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எஸ்பெஷலி ஆத்விக் அவர்கள் நம்ம இல்லாதப்ப கரெக்டாக இருந்திருக்காரா அப்படிங்கிறதுக்காக அவங்க நிறைய விஷயங்கள் பார்த்துருக்காங்க அப்படி பார்க்கும் போது ஆத்விக் அவர்களோட நோட்டை செக் பண்ணும் அதுல அவர் ஐ மிஸ் யூ அம்மா அப்படின்னு எழுதி இருந்திருக்காரு அஹ் நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரியும் எழுதி இருந்திருக்காரு இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே எமோஷ்னல் ஆக்கியிருக்காங்க ஆத்விக் அவர்கள் அவங்க அம்மா கிட்ட தான் அதிகமா இருந்தாரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அடிக்கடி அவங்க அப்பா வந்து படத்துக்கு பிறகு அதாவது அஜித் குமார் சார் படத்துக்காக ஷூட்டிங்காக வெளியே போயிடுவாரு அப்போ ஆத்விக் அவர்கள் முழுக்க முழுக்க அவங்க அம்மா கூட தான் இருந்தாங்க ஆத்விக் அவர்களை அம்மா பையன் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அம்மா கூட ரொம்பவே க்ளோஸா இருப்பார் அப்படியாப்பட்ட அவர் சமீபத்தில் அவங்க அம்மாவை பிரிஞ்சு இருந்திருக்காரு அப்படிங்கிறத அவரால் ஏற்றுக்க முடியலை அண்ட் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அவங்க அம்மா இல்லாமல் அவங்க சித்தி கூட தான் அவர் வளர்ந்துருக்காரு அண்ட் இந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க அம்மாவை அவர் ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்காரு அதனால தான் அவர் நேரடியாக பார்க்கும் கூட அவங்க அம்மா நெத்தியில் முத்தம் கொடுக்குற மாதிரியான ஒரு போஸ்ட்டையும் அவங்க போட்டிருந்தாங்க அண்ட் இந்த அளவுக்கு ரொம்பவே எமோஷ்னலாக அவர் இருந்திருக்காரு இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அவரை கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து இதுக்கப்புறம் அம்மா அந்த மாதிரி போக மாட்டேன் என்னையும் நான் நல்லா பார்த்துக்கிறேன் உங்களையும் நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே எமோஷ்னலாக சொல்லியிருக்காங்களாமா அண்ட் அஜித்

இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் இந்த படம் ஸ்டார்ட் ஆகவே இல்லை வெற்றிமாறன் அவர்கள் விடுதலை பக்கம் போயிட்டாரு சூர்யா அவர்கள் அடுத்து கங்குவா பக்கம் போயிட்டாரு இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தை மறுபடியும் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிற டவுட் இருந்துச்சு இந்த ஒரு அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு இருந்த தானு அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தார் அதுவும் சூர்யா பிறந்தாளான இன்னைக்கு அந்த விஷயத்தை சொல்லியிருந்தார் வாடிவாசல் படம் ட்ராப் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க வாய்ப்பே கிடையாது அது ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக சூர்யாக்கும் சரி வெற்றிமாறனுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு ஹிட்டா அந்த படம் அமையும் அந்த படம் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது விடுதலை டூவும் ஓவர் கங்குவாவும் ஓவர் அடுத்து அவங்க ரெண்டு பேருமே அதில் தான் சேர போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு சூர்யாவோட பீடே அதுமா இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க உடனடியாக பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க